ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப்ஸ் டெலி சேனல். நம்ம ஜாப்ஸ் டெலி சேனலில் டெய்லி எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸ் டெய்லி அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஜாப் பற்றின வீடியோஸ் உங்களுக்கு தினமும் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஜாப்ஸ் டெலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இந்த வீடியோ இதற்காக இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நேற்று தினம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ரெக்ரூட்மெண்ட் பற்றினா ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதை பார்த்தோன்னா நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்டில் நிறைய பேர் இருந்தாலும் ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி, அடுத்தவங்களை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியான கமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. அதுக்காக அந்த வீடியோ அந்த அவங்களுடைய டவுட்ஸையும் கிளியர் பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகவங்களை வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது, அவங்கள என்கரேஜ் பண்ணுற நோக்கத்தோட அந்த வீடியோ. ஸோ இதில் தலைப்பு என்ன கொடுத்துருக்கோம்னா, அரசு ஊழியர் ஓய்வு வயது நீட்டிப்பு செய்துள்ளதால் இந்த ஆண்டு நோட்டிஃபிகேஷன் வருமா, இந்த கேள்வி. எதற்காக இந்த கேள்வி, நிறைய நண்பர்கள் நேற்று கமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வராது, அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபோட ரிட்டைர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதை அப்படி சொல்லி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். அதுக்கு இன்னொரு நண்பர் சொன்னார், சார் இந்த வருஷம் மட்டும் இல்லை 2022 வரைக்குமே வருமானது டவுட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த கமெண்ட்ல டிஸ்கரி, அதாவது ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகி இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரூஃபோடு சேர்த்து இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஏற்கனவே திட்டமிட்ட, அதாவது டிஎன்பிஎஸ்சியினுடைய ஆனுவல் பிளானில் கொடுத்த அந்த ஷெடியூல் படி வந்துட்டு இந்த ஆண்டுக்கான தேர்வுகள் அனைத்துமே குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 விஏஓ அனைத்து தேர்வுகளுமே திட்டமிட்டபடி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த அரசு ஊழியர் ஓய்வு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால வந்துட்டு அனைத்து தேர்வுகளுமே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவல், அதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட நிர்வாகத்திலேருந்து அஃபீஷியல் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபுடைய ஏஜ் வந்துட்டு ரிட்டைர்மெண்ட் ஏஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால வந்துட்டு வேகன்சி எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஏன்னா ஏற்கனவே அதாவது இந்த ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறமா ரிட்டையர்ட் ஆகிறவங்க மட்டும்தான் வந்துட்டு இந்த 1 இயர் எக்ஸ்டென்ஷன், சரிங்களா. ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரிட்டையர்ட் ஆனவங்க இருப்பாங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேகன்சிஸ் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு 5-6 ஆண்டுகளாகவே எந்த விதமான ரெக்ரூட்மெண்ட்டுமே பண்ணலை. 2014 அப்புறமா எந்த விதமான நோட்டிஃபிகேஷனுமே அவங்க, அதாவது எந்த விதமான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனும் அவங்க உடலை ஆளும் எடுக்கலை. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய வேகன்சி கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கான வேகன்சி கண்டிப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேகன்சிக்கு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அப்படின்றது நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனாலும் நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ தயவுசெய்து அந்த நண்பர்களுக்கு எடுக்கிற ஒரே ஒரு விஷயம், அதாவது நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக, அதுபோல் உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. தயவுசெய்து நீங்களும் டிமோட்டிவேட் ஆகி அவங்களையும் டிமோட்டிவேட் பண்ண வேண்டாம், டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் எப்படியாவது இந்த டிஎன்எஸ்டிசியில் ஜாப் கிடச்சிடணும், ஜாபில் ஜாயின் பண்ணிடணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரி, அவங்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜாப் கிடைக்கும், ஜாப் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் அப்படின்ற தகவல் இந்த தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் இந்த அரசு ஊழியர் ஓய்வு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணதுக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வராது அப்படின்றதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இது அஃபீஷியலாக கவர்மெண்ட்டு, ஸோ அதாவது டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் சொல்லியிருக்காங்க, அதுபோல் தான் இதுலேயும், சரிங்களா. ஸோ அதுவும் 6 ஆண்டுகளாக அந்த டிஎன்எஸ்டிசியில் ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணலை அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கொரோனா இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கவர்மெண்ட், அதாவது இந்த கவர்மெண்ட்டுடைய பீரியட் முடிவுக்கு முன்னாடி நிச்சயமாக இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேர்வுக்கு தயாராகக்கூடிய நண்பர்கள் நல்ல விதமாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய எக்ஸாமினேஷனில் ஜெயிக்க நம்மளுடைய ஜாப் ஸ்டெடி சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்கள் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான அனைத்து டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சிக்க ஜாப் ஸ்டெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.